அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்சிஆர்டி கிளாஸ் செவன் சயின்ஸ் சாப்டர் த்ரீ ஃபைபர் டூ ஃபேப்ரிக்னுடைய ஐந்தாவது பகுதி இதில் ரேரிங் ஆஃப் சீப் பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு உள்ளு வந்து சீப் கோட் கேமல் ரேபிட் இந்த மாதிரி அனிமல்ஸ்ந்து கிடைக்குது அந்த மாதிரி அனிமல்ஸ் எப்படி வளர்க்குறாங்க முக்கியமாக வந்து சீப் எப்படி வளர்க்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உல் ஃபைபர் அப்படிங்கிறது சீப் கோட் கேமல் இந்த மாதிரி இருந்து கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி உள் வேணும்னா அந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து வளர்க்கணும் அந்த மாதிரி அனிமல்ஸ்கிட்ட இருந்து தான் நமக்கு ஃப்ளீஸாக எடுத்து அதுலேருந்து உள் ஃபைபரை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி வளர்ப்பு முறைக்கு பேர் தான் ரேரிங் அல்லது ரேரிங் ஆஃப் சீப் அந்த சீப்புனுடைய வளர்ப்பு முறையை இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சீப்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹில்லி ரீஜியன்ஸ்லையும் இருக்குது அதே போல் பிளைன் ரீஜியன்ஸ்லையும் இருக்குது அதாவது மலைப்பாங்கான இடத்துலையும் இருக்குது தரை பிளைன் ரிஜியன்ஸ்லையும் நம்மள மாதிரி இருக்கிற பிளைன் ரிஜியன்ஸ்லேயும் வந்து இந்த சீப் அப்படிங்கிறது வளர்க்கப்படுது இந்தியாவில் ஹில்லி ரீஜியன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் அருணாச்சல் பிரதேசம் அப்புறம் சிக்கிம் இதையெல்லாம் சொல்லலாம் அதே பிளைன் ரீஜியன்ஸ் எடுத்துட்டோம்னா ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் இதையெல்லாம் சொல்லலாம் நம்ம முன்னாடி போன பகுதியிலே பார்த்துருக்கோம் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறத வந்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க ஜம்மு காஷ்மீர் ரெண்டு லடாக் அப்படின்ட்டு அதே போல் அந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசிலருந்து நவம்பர் டூ தௌசண்டில் பிரித்து இருபத்தேழாவது ஸ்டேட்டாக அறிவிக்கப்பட்டது தான் வந்து அந்த உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டு நவம்பர் அந்த ரெண்டாயிரமாவும் வருடம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து உத்தராஞ்சல் ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து தான் அதனுடைய பேர் வந்து உத்தரகாண்டாக மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி சீப்பு பார்த்தீங்கன்னா வந்து ஒரஸ் அனிமல்ஸ் அதாவது தாவரத்தையும் தாவரம் சார்ந்த உணர்வு உணவையும் சாப்பிட்டு வளர்கிற ஒரு விலங்கு தான் வந்து இந்த சீப்பு நார்மலாக வந்து தே வில் ப்ரெஃபர் கிராஸ் அண்டு லீவ்ஸ் புல் மற்ற பிளான்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய லீவ்ஸ் தலைகளை வந்து சாப்பிட்டு வளரக்கூடியது இந்த மாதிரி புல் மேய விடுற ப்ராசஸுக்கு பேர் கிரேசிங் சீப்பு நம்ம நார்மலாக வந்து நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் வந்து புல்லில் வந்து மேய விட்டுருவோம் இந்த மாதிரி இயற்கையாக மேய விடுற இந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து கிரேசிங் சீப்பு அதே போல் ரேரர்ஸ் அதை வளர்க்குறவங்க வந்து அதுக்கு உணவும் போடுவாங்க அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து ரியரிங் ஃபீடிங் ஆஃப் ஃபுட்டு ஃபை பை ரியரர்ஸ் அவங்க என்னென்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிக்சர் ஆஃப் பல்சஸ் பருப்பு வகைகள் அதே போல் அதே போல் சோள வகைகளான கான் ஜோவார் அதே போல் புண்ணாக்கு மாதிரியான ஆயில் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த சாலிடு வேஸ்ட்டுக்கு தான் வந்து சாலிட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல தேவையில்லை ஏன்னா அது வந்து கால்நடைகளுக்கு உணவாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆயில் கேக்ஸும் வந்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணுவாங்க அதே போல் மினரல்ஸ் நிறையா இருக்கிற ஃபுட்டும் கொடுப்பாங்க அப்புறம் வின்டரில் பார்த்தீங்கன்னா இது வெளியில் உள்ள தே வில் கீப் சீப்ஸ் இன்டோர்ஸ் அதாவது ஒரு பண்ணைக்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க அங்கே வந்து தே வில் கிவ் லீவ்ஸ் கிரீன் லீவ்ஸ் கொடுப்பாங்க அதே தே தேவில் கிவ் ஃபோடர்ஸ் தீவனங்கள் கால்நடை தீவனங்களை கொடுப்பாங்க அது கிரெயின்ஸாகவும் கொடுப்பாங்க அதே போல் ட்ரை ஃபோடரா ட்ரை ஃபோடராகவும் கொடுப்பாங்க இந்த தீவனங்களை ஸோ இந்த மாதிரி தான் வந்து இயற்கையாகவும் அது மேய விட்டு அதுக்குண்டான ஃபுட்டும் எடுத்துக்கணும் அதே போல் பண்ணையில் அதுக்கு தேவையான பல்சஸ்ஸு சோளம் அந்த பருப்பு வகைகள் சோளம் இந்த மாதிரி புண்ணாக்கு மாதிரியான ஆயில் கேக்ஸு மினரல்ஸ் நிறையா இருக்கிற காய்கறிகள் இதையெல்லாம் கொடுப்பாங்க அதே போல லீவ்ஸு ஃபோடர்ஸ் இதையெல்லாம் கொடுத்து தான் வந்து வளர்க்குறாங்க இந்த மாதிரி பண்ணையில் இருக்கிற சீப்பை இப்போ நம்ம இந்த பகுதியினுடைய சம்மரியை பார்த்தரலாம் இந்த பகுதியில் நம்ம வந்து ரேரிங் ஆஃப் சீப்பு அதாவது சீப்பு வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் சோ சீப் அப்படிங்கிறது அதே போல வளர்க்கப்படுது ஹில்லி ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தராஞ்சல் சிக்கிம் அருணாச்சல் அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அடுத்து பிளைன் ரிஜியன்லயும் வளர்க்குறாங்க அந்த அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரியானா பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் இதெல்லாம் சொல்லலாம் ஸோ சீ சீப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெர்பிவோரஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது புல்லையும் மற்ற இலைத்தாலைகளையும் சாப்பிட்டு வளரக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம் அதை வந்து நேச்சுரலாக வந்து மேய விட்டுருவாங்க நிலப்பரப்பில் அந்த மாதிரி புல் மேயிற ப்ராசஸுக்கு பேர் வந்து புல் மேய்தல் அல்லது கிரேசிங் ஆஃப் சீப் அதே போல் ரேரர்ஸ் வந்து அதுக்கு தேவையான பருப்பு வகைகள் ஜோவார் சோள வகைகள் போல் ஆயில் கேக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதாவது ஒரு கடலை இருந்ததுன்னா அதில் கடலை எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த சாலிடு தான் வந்து ஆயில் கேக்ஸு அது அதே போல் மினரல்ஸ் இருக்கக்கூடிய தாதுக்கள் இருக்கக்கூடிய ஃபுட்டும் ஃபீட் பண்ணுவாங்க அதே போல் வின்டரில் பார்த்தீங்கன்னா பண்ணைக்குள்ளேயே அடைச்சி வச்சு அதுக்கு தேவையான உணவை கொடுப்பாங்க அதாவது லீவ்ஸு கிராஸ் லீவ்ஸ் அந்த மாதிரியான ஃபுட்டு அதே போல் கால்நடை தீவனங்கள் அது கிரெயின்ஸாகவும் இருக்கலாம் ட்ரை ஃபோடராகவும் இருக்கலாம் அது ட்ரை ஃபோடராகவும் இருக்கலாம் இந்த மாதிரி தான் வந்து ஃபுட்டு இருக்கிறதுக்கு இடம் பண்ணைகள் அப்புறம் அந்த அது வாழக்கூடிய என்விரான்மெண்ட் அதாவது இந்த சீப்ஸ் வந்து வளரக்கூடிய என்விரான்மெண்ட்டை வந்து ஹைஜீனிக்காக நல்ல சுகாதாரமாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் வச்சு வளர்ப்பாங்க ஸோ நவ் வி கேம் டு த எண்ட் ஆஃப் பார்ட் ஃபைவ் ஆஃப் ஃபைபர் டு ஃபேப்ரிக் இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்